பதினோராம் வகுப்பு வணிகவியல் பிரிவு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதினோராம் வகுப்பு வணிகவியல் பாடத்தில் மாணவர்களே, அத்தியாயம் 22வது பாடமாக வியாபாரத்தினுடைய வகைகளை பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து இந்த வகுப்பினை கவனியுங்கள். அதிக மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள். வியாபாரத்தினுடைய பொருள். வியாபாரம் என்றால் என்ன? லாபம் ஈட்டும் நோக்கில் பொருள்களையும் சேவைகளையும் வாங்கி விற்பது மற்றும் பரிமாற்றம் செய்வது. பொருளாக இருந்தாலும் சரி, சேவைகளாக இருந்தாலும் சரி, அவற்றை பரிமாற்றம் செய்கின்ற பொழுது ஒரு லாபம் கிடைக்கணும். அந்த லாபத்துக்கு பேர் தான் வியாபாரம் என்று பெயர். இப்போ இந்த வியாபாரத்தினுடைய வகைகளை நம்ம ரெண்டு பெரும் பிரிவாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு உள்நாட்டு வியாபாரம், ரெண்டாவது பன்னாட்டு வியாபாரம். உள்நாட்டு வியாபாரம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ உள்நாட்டிலேயே ஒரு பொருளை உற்பத்தி செய்து அல்லது சேவையை உற்பத்தி செய்து அதை உள்நாட்டிலேயே வியாபாரம் செய்வது. அப்போ ஒரே நாட்டுக்குள் அல்லது ஒரே இடத்தில் அல்லது ஒரே கிராமத்தில் அல்லது ஒரே மாநிலத்தில் அல்லது ஒரு பல்வேறு மாநிலங்களுக்கிடையே நடைபெறும் வியாபாரம் தான் உள்நாட்டு வியாபாரம். இதை உள்ளூர் வியாபாரம்னு சொல்லுவோம். உள்ளூர் வியாபாரத்தினுடைய இயல்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டினுடைய எல்லைக்குள்ளேயே நடக்கும். ரெண்டாவது, உள்நாட்டு பண மதிப்பு அடிப்படையிலேயே பணப்பரிமாற்றம் நடைபெறும். இப்போ திருப்பூரில் பனியன் உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னா, இந்த பனியனை வந்து திருப்பூர்லேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே விற்கலாம் அல்லது இந்தியாவுக்குள்ளேயே விற்கலாம். இந்தியாவில் டெல்லியில் கொண்டே விற்கலாம் அல்லது அஸ்ஸாமில் கொண்டே விற்கலாம் அல்லது மகாராஷ்டிராவில் விற்கலாம். அப்போ அது பண மதிப்பு ஒன்று தான், இந்தியா பூரா ரூபாய் தான். அதனால் உள்நாட்டு வியாபாரத்தில் பண மதிப்பு அடிப்படையில் உள்நாட்டு வியாபாரம் நடைபெறும். அடுத்தது நுகர்வோர், உற்பத்தியாளர், இடைநிலையர், இவர்கள் மூணு பேருமே உள்நாட்டிலேயே இருப்பாங்க. அடுத்து நாலாவது பாயிண்ட், உள்நாட்டு வியாபாரம் என்பது இடைநிலையர் மற்றும் முகமை அமைப்புகளின் பொருள்கள் மற்றும் சேவைகள். முகமையினா பொருள்களை ஏஜென்சி எடுக்கிறது, அவருடைய பொருள்கள் சேவைகளை விற்கிறது. அஞ்சாவது பாயிண்ட், இதில் போக்குவரத்து இடர்பாடு பன்னாட்டு வணிகத்தை விட குறைவாகவே உள்ளது. ஏன்னா உள்நாட்டு வியாபாரத்தை பொறுத்தவரையில் நம்ம போக்குவரத்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா லாரி வழியாக பொருள்களை ஏற்றுமதி செய்யலாம் அல்லது இப்போ புகைவண்டி போக்குவரத்து, தொடர் வண்டியின் மூலமாக பொருள்களை ரயில் போக்குவரத்து செய்யலாம். அப்போ நம்ம போக்குவரத்து இடர்பாடு கம்மியாக தான் இருக்கும். அடுத்து ஆறாவது பாயிண்ட், உள்நாட்டில் நடைமுறையில் சட்டங்கள். இந்தியா முழுவதும் வந்து ஒரே சட்டம் இருக்கிறதுனால பொருட்களை விற்கிறது நமக்கு எளிதாகும். ஏழாவது பாயிண்ட் வந்து, இதன் நோக்கம் அத்தியாவசிய பொருட்களை சிக்கனமாக வழங்குவது. இப்போ சிக்கனம்னா போக்குவரத்தில் தான் அதிக செலவாகும். அப்போ அந்த அதிக செலவை நம்ம கட்டுப்படுத்தினா உள்நாட்டிலே வியாபாரம் பண்ணலாம். அடுத்து எட்டாவது பாயிண்ட், உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்கள் மட்டுமே. இப்போ உள்நாட்டு வியாபாரத்தில் நம்ம நாட்டில் என்ன பொருளை உற்பத்தி பண்ணுறோமோ அதை தான் விற்க முடியும். அடுத்து ஒன்பதாவது பாயிண்ட், ஒரே நாட்டுக்குள் தோற்றுவிக்கப்பட்ட வியாபார அமைப்புகள் மற்றும் தனிநபர் இருந்து பொருட்களை வாங்குவது. இப்போ நம்ம தனிநபர் வியாபார அமைப்பு இந்தியாவில் இந்தியாவிலேயே இருப்பாங்க, அவங்ககிட்டருந்து நம்ம பொருட்கள் வாங்குகிறோம். பத்தாவது பாயிண்ட், உள்நாட்டு போக்குவரத்து சாதனங்கள் மூலமாகவே விற்பனை செய்யப்படுகிறது. இதில் சுங்க வரி, இறக்குமதி வரி போன்றவை இடம்பெறுவதில்லை. எனினும் பொருட்களை வாங்குவோர் மாநில அரசுக்கு வரி கட்டியாகும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே கட்டினீங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்குள்ளார வரி வந்துடும். ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட் போய் நீங்கள் பொருள் வியாபாரம் பண்ணிங்கன்னா அந்தந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் எந்த ஸ்டேட்டில் விற்கிறீங்களோ அதுக்கு தேவையான வரியை நம்ம கட்டியாகணும். அதுக்கு தான் இப்போ எஸ்ஜிஎஸ்டின்னு சொல்கிறாங்க. எஸ்ஜிஎஸ்டினா ஸ்டேட் கார்கோ சர்வீஸ் டேக்ஸ்னு சொல்கிறோம், மாநில அரசுக்கிடையான வரி. அதே மாதிரி மத்திய அரசுக்கும் வரி கட்டணும், சிஜிஎஸ்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டின்னு சொல்லுவோம், கூட்ஸு சர்வீஸ் டேக்ஸ். உதாரணமாக இப்போ காஷ்மீரில் வர ஆப்பிள் தமிழ்நாட்டில் கொண்டாந்து விற்கிறோம் அப்படின்னா இது வந்து எஸ்ஜிஎஸ்டி கட்டியாகணும். காஷ்மீர் கவர்மெண்ட்டுக்கும் வரி கட்டியாகணும், தமிழ்நாட்டுக்கு வரி கட்டியாகணும். அடுத்த தலைப்பு மாணவர்கள், உள்நாட்டு வியாபாரத்தினுடைய வகைகள். இதை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒன்றாவது வந்து மொத்த வியாபாரம், ரெண்டாவது வந்து சில்லறை வியாபாரம். மொத்த வியாபாரம் என்றால் என்னர்த்தம், பொருள்களை ஒட்டுமொத்தமாக வாங்கி சில்லறை வியாபாரிக்கு குறைந்த அளவில் விற்கிறத மொத்த வியாபாரம். சில்லறை வியாபாரம் என்றால்னா பொருள்களை மொத்த வியாபாரிட்டு வாங்கி நுகர்வோருக்கு விற்கிறது, இதுதான் சில்லறை வியாபாரம். இப்போ அடுத்த தலைப்பு பன்னாட்டு வியாபாரம். பன்னாட்டு வியாபாரம் அப்படின்னு நிறுத்தினா நாடு விட்டு நாடு வியாபாரம். இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து அமெரிக்காவில் கொண்ட பொருளை விற்கிறது அல்லது அரேபியாவில் விற்கிறது, இப்படி வெளிநாடு ஒரு நாட்டினுடைய எல்லை தாண்டி நடைபெறக்கூடிய வியாபாரம் பன்னாட்டு வியாபாரம். இதற்கு போக்குவரத்து சாதனங்களாக கப்பல்கள், ஆகாய விமானங்கள் இதெல்லாம் பயன்படுத்தலாம். உதாரணமாக இப்போ எரிபொருள் இருக்குன்னா எரிபொருள் வந்து இப்போ நம்ம சவுதி அரேபியாவிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம். இப்போ இந்த பன்னாட்டு வியாபாரத்தை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறோம், இறக்குமதி ஏற்றுமதி. இப்போ நமக்கு எரிபொருள் வந்து பெட்ரோல் இருக்குதுன்னா பெட்ரோல் நம்ம நாட்டில் உற்பத்தி கம்மி,
அப்போ பெட்ரோலிய பொருள் நம்ம வந்து வளைகுடா நாடுகள்லேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுறோம். அப்போது நம்ம தேவைக்காக வெளிநாட்டிலேருந்து பொருட்களை வாங்குவதற்கு பேர் இறக்குமதி வியாபாரம். ஏற்றுமதி வியாபாரம்னா நம்ம நாட்டில் பொருட்கள் உற்பத்தி அதிகமாக இருக்கும், அதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். உதாரணமாக இந்தியாவில் இரும்பு எஃகு அதிகமாக உற்பத்தி இருக்குது அப்படின்னா அது ஜப்பானுக்கு ஏற்றுமதி பண்ணுறது. அதே மாதிரி தேயிலை அதிகமான உற்பத்தி அப்படின்னா இங்கிலாந்து நாட்டுக்கு ஏற்றுமதி. அதே மாதிரி மல்லிகைப்பூ மதுரையில் அதிகமான உற்பத்தி அப்படின்னா சிங்கப்பூருக்கு ஏற்றுமதி பண்ணுறது. இதெல்லாம் வந்து ஏற்றுமதி வியாபாரம். அதுக்கடுத்து ஏற்றுமதி இறக்குமதி பொருட்கள் பற்றி ஒரு அட்டவணை கொடுத்துருக்குறாங்க. அடுத்த தலைப்பு மறு ஏற்றுமதி. மறு ஏற்றுமதி அப்படின்னா ஒரு நாட்டிலேருந்து பொருளை வாங்கி அந்த பொருளை நம்ம சில மாற்றங்கள் செஞ்சு மீண்டும் ஏற்றுமதி செய்வது. உதாரணமாக இப்போ பார்த்திங்கன்னா தெற்காசியா ஆப்பிரிக்காவிலேருந்து வைரங்களை வாங்குகிறோம். அந்த வைரங்களை சூரத் வாங்குகிறாங்க. சூரத் வைர வியாபாரிகள் வாங்கி அதை நல்லா பட்டை தீட்டி மறுபடியும் பன்னாட்டு வைரச்சந்தைக்கு அனுப்பி வச்சிட்றாங்க. இதுக்கு பேர் மறு ஏற்றுமதி வியாபாரம்னு இப்போ உதாரணம். அடுத்தது சிங்கப்பூர், துபாய், ஹாங்காங் ஆகிய நாடுகள் உலகின் மிகப்பெரிய மறு ஏற்றுமதி மையங்கள். ஏன்னா இப்போ சிங்கப்பூர் வந்து ஒரு சிறிய நாடு தான், ஆனால் அது எப்படி டெவலப்மெண்ட் ஆகுதுன்னா உலகத்தில் இருக்கிற பல்வேறு விதமான பொருள்களை வாங்குகிறாங்க, அதில் ஒரு சின்ன மாற்றம் பண்ணுறாங்க, அந்த மாற்றத்தை மறுபடியும் அந்த பொருளை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. இதுதான் மறு ஏற்றுமதி வியாபாரம். அடுத்த தலைப்பு எக்ஸ்போர்ட் இம்போர்ட், அதை பற்றி கொடுத்துருக்குறாங்க. இந்திரா நியூ அவர்களுடைய பொருளாதார முன்னேற்றம் வணிக முன்னேற்றத்தை பற்றி ஒரு கட்டுரை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மொத்த வியாபாரி உள்நாட்டு வியாபார மேம்பாட்டுத் திட்டம்னு சொல்லிட்டு ITDO அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து இந்தியாவில் வந்து இந்திய அரசு கொண்டு வந்திருக்குது. இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னென்னா உள்நாட்டு வியாபாரம் சார்ந்த கொள்கைகளை உருவாக்குவது. அடுத்தது ரெண்டாவது உள்நாட்டு வியாபார வளர்ச்சிக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பது. அடுத்தது உள்நாட்டு வியாபாரத்தில் அங்காடி மேலாண்மைன்னு சொல்கிறோம், அதை மேம்படுத்துவது. மொத்த சில்லறை வியாபாரிகளுடைய திறனை அதிகரிப்பது. அடுத்து வியாபார கடைகள் மற்றும் அமைவிடங்கள் குறித்த சட்டங்களை உருவாக்குவது. வியாபார நடவடிக்கைகளை பதிவு செய்வதை பற்றி குறிப்பது. வணிகக்குறி, வணிகத்தரவு, மக்களுக்கு வழிகாட்டுதல் போன்றவற்றை செய்தல். அடுத்து வியாபாரம், சந்தை, சரக்கு, உள்நாட்டு உற்பத்தி திறன் போன்ற தகவல்களை பெற எப்படி பெறுவது. அடுத்து உள்நாட்டு வியாபாரம் மற்றும் வர்த்தக பதிவுகள் குறித்த சட்டத்திட்டங்கள். இதை பற்றி ஆராய்ச்சது ITDO. இத்துடன் இந்த பாடம் முடிவடைந்தது மாணவர்களே. மிகச்சிறிய பாடம், எளிமையான பாடம். பாட பிற்பகுதியில் மாணவர்களுக்கான மதிப்பீடாக ஒரு மதிப்பெண்ணாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அடுத்து இரண்டு மதிப்பெண்ணாக்களில் வியாபாரத்தின் பொருள் உள்நாட்டு வியாபாரம் இறக்குமதி என்றால்னா மறு ஏற்றுமதி என்றால்னா கொடுத்துருக்குறாங்க. சிறு விடையில் உள்நாட்டு வியாபாரத்தின் வகைகள், முக்கிய ஏற்றுமதி பொருள், இறக்குமதி பொருள். பெருவிடையில் 5 மதிப்பெண் உள்நாட்டு வியாபாரத்தின் இயல்பு, வெளிநாட்டு வியாபாரம் பல்வேறு வகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. மாணவர்களே, இந்த பாடத்தை நன்கு படித்து அதிக மதிப்பெண் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.